டெக்ஸமுக நேயர்களுக்கு வணக்கம். நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் அடிக்கடி மறந்தும் போயிருதுன்னு சொல்லலாம். அப்படி மறந்து போறவங்களுக்கு இனிமேல் கவலையே கிடையாது, எல்லாமே டிஜிட்டல்ல நீங்க பண்ணிக்கலாம். அப்படி உங்களுடைய லைசன்ஸ் கூட டிஜிட்டல்ல நீங்க பண்ணிக்க முடியும். அது எப்படி அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு இருக்க காலத்துல டூ வீலர் ஆகட்டும் கார்களோட எண்ணிக்கை ஆகட்டும் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. மக்கள் எல்லாருமே அதிகமா இதுல கவனம் செலுத்துறாங்க, லைசன்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமா எல்லாரும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆரம்பத்துல எந்த அளவுக்கு இதுக்கு ஆர்வம் காட்டுறாங்க அப்படிங்கறது வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்துச்சு. அதுவும் இந்த கொரோனாக்கு அப்புறம் ரொம்ப அதிகமாவே ஆர்வம் காட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அப்படி ஒருவேளை ரொம்ப அவசர காலத்துல ரொம்ப வேகமா அவங்க வந்துட்டு வேலைகளை பார்த்துட்டு இருக்கிறதுனால நிறைய பேர்னால இந்த லைசன்ஸ் எல்லாம் கரெக்டா எடுத்து வச்சுக்க முடியறது இல்ல, நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி நிறையவே சூழல் அவங்களுக்கு ஏற்பட்டு இருக்கு. அந்த வகையில டிஜிட்டல்ல ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கறத பாக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இந்திய அரசோட மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் அறிமுகம் செஞ்சிருக்கு டிஜிலாக்கர். இதை வந்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணணும். உங்களோட மொபைல்ல பிளே ஸ்டோர்லயே இது இருக்கு. மொபைல் ஆப் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஆவணங்கள் என்னென்ன இருக்கோ அங்க நீங்க போலாம். அதுல டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஹைவேஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஓட்டுநர் உரிமை என்ன எதுவோ அதை டைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இதை வந்து நீங்க PDF-ஆ எடுத்துக்க முடியும், டவுன்லோட் பண்ணி கூட வச்சுக்கலாம். இதை நீங்க அதிகாரிகள் கிட்ட காமிச்சா கூட போதுமா, தேவைப்படுற பட்சத்துல இதை கூட நீங்க காமிக்கலாம் செல்லும் அப்படிங்கிற மாதிரி அரசே தெரிவிச்சிருக்காங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம்தான். இப்ப இருக்க காலத்துல எல்லாமே மாறி போச்சு, நிறையவே புதுசு புதுசா எல்லா விஷயங்களும் கண்டுபிடிச்சிட்டாங்க. மக்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி தான் அரசு வந்துட்டு நிறைய புது புது விஷயங்களை, அதுவும் இப்ப அவங்களே வந்துட்டு தொழில்நுட்பங்களை அதிகமா வந்துட்டு பயன்படுத்த ஆரம்பிச்சு. அந்த வகையில இந்த விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். நிறைய பேருக்கு இது முன்னாடியே தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். மேலும் இது போல பல தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்க நம்ம டெக் சமூகம் சேனல் கூட இணைஞ்சிருங்க.